இப்போ வந்து ரவா தோசை செய்ய போகிறேன். ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்கேன், அதில் இதுதான் அளவு. இந்த அளவுக்கு இதோ தலை தட்டி எடுத்துருக்குறேன் ரவையை. தலை தட்டி ரவை எடுத்துருக்கேன். கொஞ்சம் போல் ஒரு கை ரவை எடுத்து தனியாக வச்சுப்போம். அதுக்கப்புறமா இதுலேயே இந்த கிளாஸ் இந்த அளவுலேயே முக்கால் அளவு மைதா முக்கால் அளவு மைதா இந்த அளவுலேயே முக்கால் அளவு அரிசி மாவு முக்கால் அளவு அரிசி மாவு இதுலேயே கொஞ்சம் மிளகு போட்டுக்கிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன சின்ன நறுக்கி வச்சுருந்த இஞ்சி, சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை, அடுத்தது கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிடலாம். சீரகம் நான் பச்சை மிளகாய் போடலை, ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும்னு பச்சை மிளகாய் போடல. சின்ன பசங்களும் சாப்பிடணும், அதுக்காக பச்சை மிளகாய் போடல. பச்சை மிளகாய் போட்டால் ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும். சர்க்கரை கொஞ்சமாக போட்டுக்கிடலாம், ஏன்னா ரவா தோசை செய்யும்போது அந்த கலர் நல்லா ப்ரௌன் கலராக வரும் அதனால். அதுக்கப்புறமா அந்த டம்ளர் அளவுலேயே 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடலாம். அந்த அளவு வச்சு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிடுறேன். சால்ட்டு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிடணும். இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் ஊறினா ரவை வந்து கொஞ்சம் அது வந்து ரவை வந்து ஊறி கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணும். அந்த டைமில் இன்னும் 1 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்ச ரவையையும் அதில் போட்டுட்டு வெங்காயத்தையும் நம்ம தோசைக்கல்லில் போட்டு ரவை தோசை செய்ய வேண்டியது தான். இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி ஒரு அரை மணி நேரம் வச்சுப்போம். மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறேன். இப்போ இது வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடலாம். மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி இதை வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மசாலா தயார் பண்ணிப்போம். இதுக்கு மஷ்ரூம்க்கு வரமிளகாய், தனியா, சோம்பு, மிளகு, சீரகம், கொஞ்சமாக கடுகு இதெல்லாம் போட்டு ஒரு மசாலா தயார் பண்ணி ஃப்ரை பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்து லைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதையும் போட்டு இதோடு அரைச்சிக்கிடலாம். சிம்லே வச்சு வறுப்போம். நல்லா வாசனை வந்துச்சு. அதோட இந்த தக்காளி எண்ணெய் கூட போட்டு வதக்கிட்டு வறுத்துக்கிடலாம். நல்லா வதங்கிச்சு, நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், இது இதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி இது கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி வெங்காயத்தையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நான் பெருஞ்சீரகம் தான் சோம்பு போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கல்லுப்பு நல்லா வதங்கட்டும். ஓரளவு வதங்கிச்சு. மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சதெல்லாம் போட்டுக்கோம். மசாலாவை காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோம்.
குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுப்போம். சிக்கன் 65 மசாலாத்தூள் கொஞ்சம் போட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதில் வந்து இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இது மசாலா இருக்குது, அதெல்லாம் கழுவிட்டு இதில் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டால் நல்லா இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அப்புறமா நம்ம இந்த மிக்சிலாம் கழுவின தண்ணியை கொஞ்சம் இதில் ஊற்றிடுவோம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ரவை போட்டோம்னா கொஞ்சம் பரவாயில்ல, கெட்டி ஆயிடுச்சு. நம்ம ஒரு கை ரவை எடுத்து வச்சுமா, அதை இதை போட்டுப்போம். இன்னும் அந்த டம்ளர் அளவில் ஒரு டம்ளர் தண்ணி மறுபடியும் ஊற்றிப்போம். நம்ம எக்ஸ்ட்ராவை எடுத்து வச்சுருந்த இப்போ ஒரு கைப்பிடி வச்சுருந்த ரவையே இப்போ இதில் போட்டாச்சு. இன்னும் இந்த அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நல்லா ஊறிடுச்சு, நல்லா தண்ணி பதமாகிடுச்சு. இனிமேல் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிடலாம். சுவையான ரவா தோசை. மஷ்ரூம் கிரேவி ரவா தோசை.